வாங்கி ரொம்ப கஷ்டத்தில் எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க என் முன்னாடியே. நானும் எத்தனையோ பேர் பார்த்துருக்குறேன். ஆனால் அவர் சொன்னது வந்து ஒரு நல்லது தான். அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படியே அவங்களுக்கும் கொஞ்சம் ஆதாரம் கொடுத்தா அவங்க கன்ஃபார்மாக ஏதோ முன்னேறுவாங்க, ஏதோ நல்லா இருப்பாங்க. ஏதோ என்னால் முடிஞ்சு சொல்கிறது எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், லாஸ்ட்டாக யாரும் கடன் வாங்காதீங்க. இன்ன வரைக்கும் நானும் கடன் வாங்கலை, யாருமே அதேமாரி எல்லாருமே கடன் வாங்காதீங்க. சொந்த முயற்சியில் வாங்க. கடன் வாங்கினாலும் அவங்களுக்கு உள்ளது பார்த்து இது சொல்ல சொல்லி கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்கிறேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா அருமையாக எடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. கடன் வாங்கக்கூடாது. வந்து ஒரு குழந்தை வந்து என்ன படிக்கணும்னு சொல்லி கொடுக்கறதோட கடன் எங்கேயும் வாங்கக்கூடாதுன்றது சொல்லியிருக்கிறாங்க. கடன் வாங்கினா எவ்வளோ பிரச்சனை வரும்ன்றத சொல்லியிருக்காங்க சார். நல்லா இருக்கு சார், நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு இல்லையா. லோன் எடுக்காம இருக்கிறதுக்கு அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. குழந்தையும் அவங்க அப்பா அம்மாவும் விஷம் குடிச்சு இறந்து போயிட்டாங்க. அப்புறமேட்டு அவங்க அப்பா அழுகுறாங்க. அது பார்த்து எனக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்குது படம், சூப்பராக இருக்குது. அழுது அழுதுதை தான் மிச்சம். பார்க்கலாம், நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் கடன் வாங்கக்கூடாது, லோன் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன். எங்களுக்கு எல்லாத்துக்கும் சாமானியன் படம் மிக அருமையா இருக்குதுங்க. இளையராஜா இசை மிக அருமையா இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து கடன் வந்து வாங்கக்கூடாதுன்றத இந்த படம் பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பாட்டெல்லாம் மிக அருமையா இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து குடும்பத்தோடு வந்து இந்த படம் பார்க்க வேண்டியதா இருக்குதுங்க. வரும்போது கண்ணீரோட தான் விளைவா இருக்குங்க. கடன் வாங்கக்கூடாது, இந்த மாதிரி லோன் வாங்கிட்டு அவஸ்தப்படக்கூடாது. கண்கலையும் படம் பார்த்தா எல்லாருமே கண்டிப்பா கலங்கிடுவாங்க. இப்போ நம்ம நாடு அப்படித்தானே போய்கிட்டு இருக்கு, அத கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஒரு ஃபேமிலிக்கு எடுத்துக்காட்டு, சரியான ஒரு படம் தான். இப்போ ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு இப்போ நடக்கிறது எல்லா வீட்லேயும் குடும்பத்தில் சோகத்தில் ஃபுல்லாக இதுதான் ஒரு முக்கியமான கதை. நிறையா வீடுகள்லாம் ஏலம் போகுது, எதேதே போகுது, வீட்டுங்கள்லாம் சொல்லாமக்கெல்லாம் சூசைட் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு, இது ஒரு சரியான ஒரு நல்ல படம். இது வந்து லோன் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறது வந்து செய்யக்கூடாது. அவங்களுக்கு கால அவகாசம் கொடுத்தா அருமையாக அவங்க கட்டுருவாங்க. அதனால் இதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். பணம் அருமை கடன் வாங்கக்கூடாது. கதைன்னா லோன் கொடுத்து இந்த மாதிரிலாம் மக்களை செய்கிறாங்கன்னு தான் ஒரு தான். அந்த பேச்சு திறமை மாட்டுக்கார மேல எப்படி வந்தாரோ அது மாதிரி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சென்டிமெண்ட்டு சூப்பராக இருக்குது, படம் நல்லா இருக்கு. இந்த அழுதுன்னு வெளியே வந்திருக்கோம். ஒவ்வொருத்தவங்க வீடு வாங்கும்போது கடன் வாங்கி வாங்கக்கூடாதுன்னு ஒரு நல்ல மெசேஜ். இப்போ கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்களா, அது ரொம்ப நல்லா இருக்குது. சென்டிமெண்ட் ஓகே, அதாவது சூப்பர் இருந்துச்சு, ஃபீல் பண்ண நல்லா இருந்தது. ஆனால் என்ன கடன் வாங்கக்கூடாது லைஃப்பில். அவன் அடிச்சிருக்காரு 23 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துட்டு வரோம். கடன் வாங்காதுன்னு சொல்ல வரேன், தகுதிக்கு மீறி கடன் வாங்கன்னு சொல்லுவேன். அந்த பேங்கிங் ஸ்டாஃப் வந்து பார்க்கணும் அதை. நாட் ஓன்லி பிரைவேட் பேங்க்ஸ், கவர்மெண்ட் பேங்க்ஸு, எல்லா விதமான பேங்கிங் ஸ்டாஃப் வந்து இந்த படத்தை பார்க்கணும். பார்த்துட்டு கொஞ்சம் அந்த கஸ்டமர் ஆங்கிள்லேருந்து திங்க் பண்ணி அவங்கள சிம்பத்தைஸ் பண்ணி அவங்களுடைய கஷ்டத்தை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன், ரொம்ப ஃபீல் பண்ணேன். லாஸ்டில் தான் லாஸ்ட்டில் ரொம்ப அழுதுட்டேன். நடித்தா ஹீரோவாக தான் நடிப்புன்னு சொல்லிட்டு சோலோவாக நடிச்சிருக்காரு. இனிமேல் அளவுக்கு மீறி வங்கியில் வந்து நம்ம கடன் வாங்கக்கூடாது. அதான் இந்த மாதிரி கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா, அதனால அவர் ரொம்ப வேதனை படுறாரு. மனசாப்பட்டு ரசிக்கிறாங்க, அதுக்கு வசந்தா நீங்கள் பார்த்தோம். நம்ம வாழ்க்கையை முக்கால்வாசி அவங்களுக்கே சம்பாரிச்சு கொடுத்துடணும். அதான் சின்ன குழந்தை வளர்க்கும் போதே சொல்லி கொடுத்துடணும், நீ வந்து கடன் வாங்கி பழகவே கூடாது, கடன் இல்லாமல் நீ வாழ கற்றுக்கணும்னு சொல்லியிருக்காது. இதுதான் மெயின் பாயிண்ட். என்னதான் சொல்ல வராங்க, கடன் வாங்கக்கூடாது, அதிகபட்சமாக கடன் வாங்காதீங்கன்னு ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. ரோடு இல்லாத ஊர் கூட இருக்கு, ஆனால் லோன் இல்லாத ஒரு வீடு கூட இல்லவே இல்லை. பரவாயில்லண்ணா, இது மாதிரிலாம் கஷ்டமாக வரக்கூடாது. ரொம்ப எழுதிங்களா? ஆமாண்ணா, அந்த நேரம் தான் நாங்களும் இருக்கோம். கடைசி லாஸ்ட் சீன் நாட்டு மக்களுக்காக யாருமே வாங்கில வந்து கொஞ்சம் யோசிக்கணும். என்ன லோன் பத்தி சொல்ற வீட்டுல ஒண்ணு வாங்குறது தப்பு இல்ல, தகுதி மீறி கடன் வாங்கக்காது. தொந்தரவு பேங்கரை தொந்தரவு பண்ணி 3 உயிர் போயிடுது. இதான் கதை. மியூசிக் இளையராஜா கேட்கவே வேணாம், அவர் படத்துக்கு தகுந்த மாதிரி அழகா போட்டிருக்காரு. அப்புறம் நம்ம ராமராஜன் சாரோட பழைய கரகாட்டக்காரன் பாட்டத்தில் வர்ற பாட்டு, வேறு சில பழைய படங்களில் வர பாட்டுலாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக
ஒரு சில லைன்ஸ் மட்டும் ப்ளே பண்ணுறாங்க. அது கேட்குறப்ப நமக்கு பழைய மெமரிஸ் பிளேபேக் ஆகுது, அது ரொம்ப ப்ளசண்ட் எக்ஸ்பீரியன்ஸு, அது நல்ல விஷயம். நல்லா லோன் கட்டலாம், உங்களுக்கு உடனே கால் பண்ணி வந்துடுவாங்க. அவங்க யாரும் கேட்டால் நம்மளும் மாரி சாமானியம் தான், அவங்க வேறு வழி இல்லாமல் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறோம் தான். ஆனால் அவங்க கொடுக்குற ப்ரெஷரை அவங்க நேராக நம்மள்ட்ட வந்து காட்டுவாங்க. நாம் தான் பண்ணுவோம், அவங்க கேட்குறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு நாம் ஒன்றுமே பண்ண முடியுமா? லோன் கட்டி அவன் லேட்டாக கட்டினாலும் நம்ம பெனால்ட்டி போட்டு தான் கட்டுறான். அவன் இன்னுமே நம்மளுக்கு நம்ம அந்த மாதத்தில் வந்து தள்ளி விட்ட மாதிரியும் இல்லை, நம்மளுக்கு அந்த லோன் அமௌண்ட் கம்மி பண்ண மாதிரியும் அவன் கட்டினாலும் அதை நான் பெனால்ட்டி போட்டு கட்டுறந்தான். அவன் பேசுனது வந்து சரியாக போயிடுமா? அவதூறாக பேசுகிற வார்த்தைகள்லாம் சரியாக போயிடுமா? பணம் கட்டிவிடுவாங்கல்ல, 10 ரூபா இருந்தாலும் பெனால்ட்டி போட்டு கட்டிவிடுவாங்கல்ல. எல்லாருமே இஎம்ஐ கட்டுறவங்க தான், அதை வந்து தெளிவாக எடுத்து புரிய வச்சுக்கிறவங்கள. ஓகே, அது ராமராஜனை பார்த்ததே பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லாச்சு, படம் நல்லாயிருக்கு. என்ன சொல்லுவார்னா, அளவுக்கு மீறி கடன் வாங்கக்கூடாது, நம்ம தகுதி தகுந்த மாதிரி கடன் வாங்கணும். அதனால் அந்த இஎம்ஐ கட்ட முடியாமல் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. 13 ஆண்டுக்கு பிற்பாடு இப்போ தான் அவர் படம் பார்க்குறேன். நானும் ஒரு தீவிர ரசிகர், சூப்பராக இருக்குது சார். காட்ட முடியாத அளவுக்கு இந்த தமிழ்நாடு இருக்கு, கேவலம் அவமானமா இருக்கு. தமிழனா இருந்துகிட்டு இது பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கு. ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு ஆபாசம் மாரி அது ஒரு பிளர் பண்ணி காட்டுறது. உலக தமிழ் மக்கள் எல்லாமே பார்க்க வேண்டிய புகைப்படம், அது அவமானமாக இருக்குது. இந்தமாரி இது கொண்டு வர்றது, அந்தமாரி காட்டுறது, வெக்கி வெக்கி தலை குனியும். தமிழ்நாட்டில் வந்து பிளர் பண்ணி தான் காட்டியிருக்காங்க. புக்கு ட்ரெய்லரில் ஓப்பனாக காட்டியிருந்தாங்க, ஆனால் இந்த படத்தில் வந்து பிளர் பண்ணி தான் காட்டியிருக்காங்க. காரணம் எல்லாமே எதிர்ப்பு தான். ஏன்னா அந்த ஒரு முகத்தை பார்த்தாவே அத்தனை பேருக்கு அள்ளு விடுறது. என்ன பண்ணுறது? அது எந்த ரீசனுக்காக காமிச்சாங்க? பிரபாரன் வழியில் வரணும், ஒரு அறத்தின் வழியில் ஒரு தலைவன் இருக்கணும், அதுக்காக தான் காட்டியிருப்பாங்க. வேறு ஒன்றும் காட்டியிருக்காங்க. அவர் மாதிரி ஒரு அறத்தின் வழி இருந்த உலக தலைவன் எவனுமே கிடையாது, அதனால தான் அதை காட்டியிருக்காங்க. அதாவது ப்ரைவேட் பேங்கிங்கில், எஸ்பெஷலி ப்ரைவேட் பேங்கிங்கில் வந்து இந்த லோன் சிஸ்டம் வச்சு இந்த விவரம் தெரியாத கஸ்டமர்ஸு, அதாவது ரொம்ப ஆசைப்பட்டு வீடு வாங்கணும், சொந்தமாக வீடு வாங்கணுன்ற ஆசையில் அந்த எமோஷனில் அவசரப்பட்டு ரொம்ப அதிகமான தொகை, ஒரு 50 லட்சம், 60 லட்சம், 1 கோடி வரைக்கும் கடன் வாங்கிட்டு எப்படியாவது நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம், ஏர்ன் பண்ணுறோம், அதில் இஎம்ஐ கட்டிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாங்கிடுறாங்க. பல்காக டவுன் பேமெண்ட் கட்டிட்டு பின்னாடி அவங்களுடைய ஒர்க் ஸ்டைலெல்லாம் நிறையா சேஞ்சஸ் வரும், அந்த இஎம்ஐ கட்டுறதுல நிறையா சிரமங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், அது யோசிக்காமல் வாங்கிடுறாங்க. அப்புறம் அதை கட்ட முடியாமல் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது இவங்க வந்து அந்த லோனு ரெக்கவரி பண்ணுறதுக்கு இவங்க கையாளுற அந்த மெத்தட் வந்து அதுதான் கொஞ்சம் சரியில்லாத போகும்போது அது ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணும்போது அவங்களுக்கு மென்டல் டார்ச்சர் ஆகி அது சூசைட் வரைக்கும் கொண்டு போது நம்ம நிறையா நியூஸ் பேப்பர்லேயே அது வந்து நியூஸாக பப்ளிஷ் ஆகிருக்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரியல் டைம் சினாரியோவில் பார்த்தோம். அதை தான், அதை ஒரு சப்ஜெக்டாக வச்சு தான் டைரக்டர் வந்து இந்த படம் பண்ணியிருக்காங்க. அது ஆமாம், நம்ம வேலையை பார்த்துனா முன்னிருக்கணும், கடன் வாங்குற வேலையெல்லாம் நம்ம வச்சுக்கூட தேவையில்லாமல். இப்போ எல்லாருமே வந்து இஎம்ஐன்ற ஒரு மிகப்பெரிய வலையில் நம்ம மாட்டேங்கிறோம், கடன் பிரச்சனைன்ற. இப்போ இந்த பிரச்சனையை பற்றி நம்மளுடைய பேராசையை குறைச்சின்னு ஆசையோடு வாழ்ந்தால் கடன் இல்லாமல் வர்றது ஒரு நல்ல ஒரு மைய கருத்தை வச்சு அமைச்சு படம், சிறப்பான படம் தான். ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு, பட் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, ஃபைட்டிங் சீன் வந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணிடலாம், கொஞ்சம் இது மாதிரி ரொம்ப ஒரே அடியில் விழுற மாதிரிலாம் கட்டிட்டாங்க. அது பிரச்சனை இல்லை, அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்பேக் கொடுக்குறதால நமக்கு ஏற்றுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல கருத்தோடு கொடுத்துருக்காங்க. இந்த கடன், அதாவது கடன் வாங்கிட்டு அவதிப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு மெயினாக இது பார்க்கலாம் சார். ராமராஜன் நடிப்பு நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கு. ராமராஜன் ஆக்டி சூப்பர், நல்லதாக இருந்துச்சு. நான் வந்து இவர் வந்து புதுசாக இருக்க மாதிரி நான் பார்த்தது இல்லை, அதனால இவர் புதுசாக இருந்த மாதிரி பார்த்தேன் நான். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா நல்லதாக இருந்துச்சு, படம் நல்லதாக இருந்துச்சு. இன்று நடக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான மைய கருத்தை வச்சு இந்த படம் வந்து இருந்திருக்கு. மியூசிக் வந்து நல்லதாக இருக்குது, இந்த படத்து சாமானியன் படத்துக்கு ஏற்ற மாதிரி திரைக்கிறது நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், எந்த ஒரு அருமையான படம், நல்ல படம், நல்லா இருந்துச்சு. பார்க்கணுன்னா அனாவசியமாக கடன் வாங்கக்கூடாது, ரொம்ப ஆசைப்பட்டு கடன் வாங்கக்கூடாது, தேவைக்கு மட்டும் வாங்கணும். நல்ல சென்டிமெண்ட், ஒரு அப்பா மகள் சென்டிமெண்ட், நல்ல சென்டிமெண்ட் படம். மியூசிக் வந்து எப்படி சொல்கிறது, பாஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்து ஓரளவு நல்லா இருக்குது. ஒரு புதுமையா இருந்து பரவாயில்ல, திடீர்னு யாரோ அப்படின்ற மாதிரி ஒரு அற்பமான கம்பேக் தான். நல்ல படம் தான், கட்டாயம் பார்க்கலாம், கண்டிப்பா நல்ல படம் தான். ஏன்னா ஒரு பெரிய அளவில் ஒரு மாசம் இல்லாம
இந்த தலைப்பு தாங்க சாமானியன் சாமானியனாக இருக்கிற அவ்வளோதான். படமும் சிறப்பாக இருக்குது, கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். ஓகே.